டெய்லரிங்க்கும் ஃபேஷன் டிசைனிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? டெய்லரிங் படிக்கலாமா இல்ல ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாமா கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? நீங்க டெய்லரிங் படிக்க போறீங்கன்னா உங்களால ஒரு டெய்லர் யூனிட் வைக்க முடியும், இல்லனா ஒரு டெய்லரிங் யூனிட்ல வர்க் பண்ண முடியும். இதே நீங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறீங்கன்னா நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. இந்த வீடியோல இப்ப ரெண்டுத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ்ன்றது நான் ரொம்ப டீடைலா சொல்றேன். டெய்லரிங்ல ஷார்ட் கோர்சஸ் அதிகமா இருக்கும், அதாவது நீங்க 2 வீக்ஸ்ல இருந்து 1 மந்த் 2 மந்த் டியூரேஷன்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி. அதிகமா ஸ்டிச்சிங் ரிலேட்டடா கத்துப்பீங்க, மிஷின்ஸ் பத்தி கத்துப்பீங்க, எப்படி ஆல்டரேஷன் பண்ணணும்ன்றத கத்துப்பீங்க, அளவு துணி வச்சு தைக்கிறது கத்துக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கோர்ஸ், 6 மந்த் டு 1 இயர் டியூரேஷன்ல நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி. இதுலயும் ஸ்டிச்சிங் மட்டும் தானே கத்துப்பேன் அப்படின்னு கேட்டா இல்ல, இதுலயும் ஸ்டிச்சிங் கத்துப்பீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இல்லஸ்ட்ரேஷன் கத்துப்பீங்க. இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஸ்கெட்சிங், அதுல வராங்கன்னா நீங்க தாங்க அவங்களுக்கு பேட்டர்ன் சஜஷன் பண்ணி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர்ஸ்க்கு தெரியும், அது மட்டும் இல்லாம சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்ணணும்ன்றது கத்துப்பாங்க. அப்புறமேட்டு தாங்க கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே வருவாங்க, எப்படி பேட்டர்ன் போட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இவ்வளவு இருக்குங்க. இப்போ நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட்.